ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராகுல் ஆர்கேஷ் இப்போ சனிக்கிழமை பார்த்திங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாம் நடந்து முடிஞ்சுது அதில் பார்த்திங்கன்னா யூனிட் நைன்லேருந்து நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க அதுவும் பாசிவாக புக்கிலருந்து அதிகமாக கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதை பார்த்து நிறைய பேர் வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிட்டீங்க அந்த புக்கு தான் வாங்கணும் அப்படின்னு நிறையா சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்னில் இரநூறு பொது அறிவு தான் ஆனால் குரூப் டூவில் பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சு தான் பொது உறிவு போன டைம்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்லேயே பாசிவா புக்கில் இருந்து பதினஞ்சு கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க அதாவது யூனிட் நைனில் இந்த டைம் தான் முப்பதுக்கு மேலே கொஸ்டின் கேட்டாங்க ஒவ்வொரு டைமும் டிஎன்பிஎஸ்சி வந்து பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஸோ நாம் இந்த தடவை நடந்ததை வச்சு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் போன குரூப் டூவில் பார்த்தீங்கன்னா யூனிட் நைனுக்கு வந்து அஞ்சு கொஸ்டின் கூட கேட்கலன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த டைம்லேயும் அதிகபட்சம் ஏழு கொஸ்டின் தான் கேட்பாங்க ஸோ நீங்கள் வந்து புக்கு தேடி ரொம்ப தேடண்டாம் குரூப் ஒன்னில் மார்க் குறைஞ்சிருந்தா குரூப் ஒன்று மறந்துட்டு குரூப் டூவில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுதான் நல்லது இப்போது குரூப் டூக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்னும் அறுபது நாள் தான் இருக்குது இந்த அறுபது நாளில் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் படிக்கணும் என்னென்ன புக்கெலாம் படிக்கணும் அது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் எப்படி பாஸ் ஆனேன் கடைசி அறுபது நாள் நான் என்ன செஞ்சேன் அது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் குரூப் டூக்கு பார்த்தீங்கன்னா நூறு கொஸ்டின் வந்து ஜென்ரல் தமிழ் அல்லது இருந்து தான் வரும் அடுத்து இருபத்தஞ்சி கொஸ்டின் மேக்ஸ்லேருந்து வரும் பொது விரைவு வந்து எழுவத்தஞ்சு கொஸ்டின் வரும் இது எல்லாேருக்கும் தான் இப்போ நம்மளோட டார்கெட்னே பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி அறுபத்தஞ்சிக்கு மேலே எடுக்கணும் இதுதான் நம்மளோட டார்கெட்டு ஸோ இருக்கிறதுலே ஈஸியானதுலேருந்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஸ்மார்ட்டாக படித்து நூற்றி அறுபத்தஞ்சி ப்ளஸ் எடுக்கணும் இருக்கிறதுலே ஈஸியானது என்ன பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ் அல்லது இங்கிலீஷ் தான் அதில் நூறு மார்க்குக்கு நம்மளால் தொண்ணூத்தஞ்சி ப்ளஸ் எடுக்க முடியும் நான் வந்து ஜென்ரல் தமிழ் படித்தேன் ஜென்ரல் தமிழில் தொண்ணூற்றி ஒன்று தான் எடுத்தேன் இந்த தொண்ணூற்றி ஒன்று எடுக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் படித்தேன்னு பார்த்தீங்கன்னா அப்போது வந்து ஐயாயிரத்தி ஐநூறு போஸ்ட்னால் ஐம்பத்தாயிரம் பேர் மெயின்ஸ் கொடுவாங்க ஸோ நான் வந்து என்னெல்லாம் படித்தேன்னா புது புக்கு ஃபுல்லாக படித்தேன் ஆறுலேருந்து பன்னிரெண்டு வர ஃபுல்லாக படித்தேன் இலக்கணம் பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து பத்து வரை தான் படித்தேன் அடுத்த இலக்கணத்துக்கு நிறையா யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்து அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை படித்தேன் இப்போ உள்ள எக்ஸாமுக்கு ரெண்டாயிரத்தி பனிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ப இருபத்தி நாலு வரை உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் படிச்சுக்கோங்க அப்போ தான் தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் எடுக்க முடியும் பிறகு ஓல்டு புக்கில் இருக்க சிலபஸில் இருக்க டாபிக் மட்டும் படிங்க சிலபஸில் இருக்கிற மட்டும் படித்தா போதும் வேறு எதுவும் படிக்க வேண்டாம் ஓல்டு புக்கு அது போக பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் தமிழ் வந்து நிறைய பேர் படிக்கணுமா வேண்டாமான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அதுக்கு நான் ஒரு தெளிவான விளக்கம் சொல்கிறேன் அட்வான்ஸ் தமிழில் குரூப் ஃபோரில் கேட்டாங்க இப்போ கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் உறுதியாக சொல்ல முடியாது உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா தமிழ் படிச்சிட்டிங்க டைம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அட்வான்ஸ் தமிழில் சிலபஸில் இருக்க டாப்பிக்கை மட்டும் படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சிலபஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கையால் எழுதுங்க எழுதுனா தான் நல்லது அப்போ தான் எங்கேயாவது படிக்கும்போது இது சிலபஸில் உண்டு அப்படிங்கிறது தெரியும் இல்லைன்னா மறந்து போயிடும் இப் அடுத்து இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா சிலபஸில் இருக்க கிராமர் அப்புறம் ப்ரோஸ் போயம் படிக்கணும் அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு அஞ்சு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அஞ்சும் படித்தா போதும் அது போக பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து நான் படிக்கலை அதனால் எனக்கு தெரியல சொல்லப்போனால் அதான் உண்மை அடுத்து மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி நாம் எடுத்தே ஆகணும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி எடுக்க என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு ட்ரிக்ஸ் தெரியணும் ஃபார்முலா தெரியணும் மேக்ஸில் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டிஎன்பிசி சிலபஸில் உள்ள மேக்ஸே நம்ம பார்த்துட்ருப்போம் ஆனால் குரூப் ஃபோரில் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரிக்கியான சம்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி ட்ரிக்கியான சம்லாம் நம்ம எழுதணுன்னா கரெக்டான ஆன்சர் போடணுன்னா எஸ்ஐ சிலபஸில் உள்ள மேக்ஸ் படித்தா நம்ம அந்த மாதிரி ட்ரிக்கான சம்முக்குள்ள கரெக்டாக எழுதிடலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா எஸ்ஐ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்க்கு நிறையாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நம்ம அதில் வந்து யோசிச்சு யோசிச்சு கண்டுபிடிக்க மாதிரி ஆன்சர் இருக்கும் நம்ம அந்த அளவுக்கு படிச்சிட்டோம்னா இந்த டிஎன்பிஎஸ்சிலேயும் நம்ம இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி எடுத்துடலாம் அவங்க எவ்வளோ கஷ்டம் கேட்டாலும் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி நம்மளால் எடுக்க முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் பொது அறிவில் வந்து எழுபத்தஞ்சி கொஸ்டின் கேட்பாங்க இதில் வந்து நம்ம மேலே இருக்க டாப்பிக்கில் நூற்றி இருபத்தஞ்சிக்கு நூற்றி இருபது எடுத்துட்டோம்னா நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிட முடியும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் குரூப் ஒன்றுக்கு வேறு மாதிரி படிக்கணும் குரூப் டூக்கு வேற மாதிரி படிக்கணும் ரெண்டையும் கம்பேர் பண்ணாவிங்க இங்கே வந்து ஜென்ரல் தமிழும் மேக்ஸுனா ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவரை வந்து அடுத்து தான் முக்கியம் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா லேங்குவேஜ் மற்றும் மேக்ஸ் வச்சே ஈஸியாக பாஸ் ஆகிருவாங்க ஜிஎஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமலே நிறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க நம்மளாலையும் பார்த்திங்கன்னா அதை வச்சே பாஸ் பண்ணிட முடியும் ஸோ குரூப் ஒன்னையும் குரூப் டூவையும் யாரும் கம்பேர் பண்ணாதீங்க அடுத்து ஜிஎஸ்சில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கூல் புக்கை கண்டிப்பாக படிக்கணும் ஆறுலேருந்து பன்னிரெண்டு வரை அது போக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்கு வந்து லட்சுமிகாந்த் புக்கு தான் தமிழில் பார்த்தீங்கன்னா பிரகதீசன் பால்டி புக்கு தான் இந்த ரெண்டு புக்கை நீங்கள் படித்தாலே போதும் அதாவது ரெண்டில் எதாவது ஒன்று இங்கிலீஷ் மீடியத்துக்கு லட்சுமிகாந்தும் தமிழ் மீடியத்துக்கு அந்த பிரகதீசன் பப்ளிகேஷன் புக்கு இதை படித்தாலே போதும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் அடுத்து பார்த்திங்கன்னா யூனிட் எயிட் யூனிட் நைனுக்கு நானே வீடியோ போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஸோ நீங்கள் அதை மட்டும் படித்தா போதும் அதாவது ஸ்கூல் புக்கு போக நீங்கள் அதை மட்டும் பார்த்தாலே போதுமானதாக இருக்கும் ஜிஎஸ்லாம் பார்த்திங்கன்னா சும்மா போய் எழுதினாலே எழுவத்தஞ்சிக்கு நம்மளால் முப்பத்தஞ்சு வரை போட முடியும் ஒன்றுமே படிக்காமல் போனால் கூட கொஞ்சம் படிச்சுட்டு போனால் கூட நாற்பத்தஞ்சி ப்ளஸ் போட்டுடலாம் ஸோ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சி மேலே வரும் இந்த அறுபது நாளுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியது லாங்குவேஜும் மேக்ஸும் தான் இங்கிலீஷ் அல்லது தமிழ் இதை மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிங்க பொது அறிவில் ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது பாலிட்டி அடுத்து ஹிஸ்ட்ரி அடுத்து யூனிட் எயிட் யூனிட் நைன் அடுத்து ஐஎன்எம் அடுத்து ஜாகிரபி எக்கனாமிக்ஸு சயின்ஸ் வந்து நீங்கள் வந்து டெய்லி கூட ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ படித்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் எயித்து நைன்த்து டென்த்து சயின்ஸை படிங்க ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும் இது வந்து அடுத்து வரப்போகிற எஸ்ஏ எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு டவுட் கேட்பீங்க கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்புறம் ஜிஎஸ் எப்படி படிக்கணும் அந்த எழுவத்தஞ்சி டாபிக் எங்கே இருக்குது எல்லாத்துமே லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த அறுபது நாளும் நம்ம ஃபுல்லாக படிக்கிறோம் ஜாப் எடுக்கிறோம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ